வணக்கம் நேயர்களே உங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகின்ற புது பிசினஸ் பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் குண குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் என்கிறது திருக்குறள் யார் ஒருவரை நாம் பழகினாலும் சரி அவருடைய நற்குணங்கள் என்ன அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் என்ன ஆகியவற்றையெல்லாம் அலசி பார்த்து ஆராய்ந்து அவற்றிலே எது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் அவருடைய இயல்பு என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவரிடம் பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த குரலுக்கு பொருள் சொல்லலாம் அது மட்டுமல்ல எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதிலே நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஆகையால் ஒட்டுமொத்தமாக ஒன்றை ஆதரித்து விடவும் கூடாது ஒட்டுமொத்தமாக ஒன்றை தூக்கி எறிந்து விடவும் கூடாது அவற்றில் உள்ள சிறப்பு இயல்புகள் குறைபாடுகள் ஆகிய இரண்டையுமே தீர ஆலோசித்து அதன் பிறகு ஒரு முடிவெடுக்க வேண்டும் இந்த குரல் அப்படியே பங்கு சந்தைகளுக்கு பங்கு வர்த்தகத்துக்கு பொருந்தி வருகிறது எந்த ஒரு பங்காக இருந்தாலும் அதனுடைய நிறை குறைகளை நாம் கண்டறிய வேண்டும் அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களுடைய பங்கு சந்தை முதலீடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதோடு நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது பங்கு சந்தையிலே என்பது குறித்தும் இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வாறு முதலீடு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பது குறித்தும் உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக பங்குச்சந்தை நிபுணர் திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஏறத்தாழ பதினெட்டு வருடங்களாக நிதி சேவை துறையில் நேரடியாக ஈடுபட்டு வருபவர் அவர் முதலீடுகள் பங்குச்சந்தை பரஸ்பர நிதி நிதி திட்டமிடல் ஆகிய துறைகளிலே வள்ளுவர் வல்லுனர் மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட முதலீட்டு விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்தியிருப்பவர் பங்கேற்றிருப்பவர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை முதற்கண் உங்கள் சார்பிலும் நமது தொலைக்காட்சியின் வருக பங்கினுடைய நிறை குறைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது ஒரு பங்கினுடைய நிறை குறை அப்படிங்கிறது வந்து பங்கு அப்படிங்கிறது ஒரு வெளிப்பாடு ஒரு ஒரு நிறுவனத்துடைய வெளிப்பாடு தான் பங்கினுடைய விலை ஏற்றமோ இறக்கமோ ஸோ ஒரு நிறுவனம் நன்றாக நடத்தப்பட்டால் வழிநடத்தப்பட்டால் இல்லை அந்த நிறுவனம் வந்து அந்த ஈடுபட்டுள்ள துறையில் வந்து இதர நிறுவனங்கள் அதாவது அந்த காம்படிட்டிவ்ஸை கம்பேர் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க் பார்ப்பதுடைய ஒரு வெளிப்பாடு தான் பங்கு ச பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் பங்கு விலை அப்படிங்கிறது நிர்ணயிக்கும் ஓகே ஒரு நிறுவனம் நல்ல நிலையில் இருந்ததுன்னா பங்கு அப்படிங்கிறது கால அடிப்படையில் அதாவது இதில் இரண்டு கோணங்களில் பார்க்கலாம் ஒன்று வந்து குறுகிய காலம் இல்லை அன்றாடம் இருக்கக்கூடிய அந்த சந்தையின் போக்கு இரண்டாவது விஷயம் வந்து நீண்ட கால நோக்கு அதாவது ஒரு பங்கினுடைய ஒரு க நிறுவனத்துடைய உண்மையான வெளிப்பாடு அப்படிங்கிறது நீண்ட காலத்தில் தெரியும் ஏன்னா அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் அப்புறம் எல்லா வரக்கூடிய ஆண்டுகளில் இருக்கக்கூடிய அந்த குரோத் எல்லாமே பார்க்கலாம் பட் நடப்பில் குறுகிய காலத்தில் வந்து பங்கினுடைய அந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையான விஷயங்களை கொண்டு நிர்ணயிக்கப்படுவதில்லை அந்த வர்த்தகர்களுடைய மனோநிலையை பொறுத்து அந்த அந்த பங்கு பற்றி குறிப்பிட்ட பங்கு அன்னைக்கு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க வர்த்தகம் பண்ணுவாங்க ஆமாம் அதை அளவு அளவுகோலை வைத்து கொண்டு பார்க்கலாம் நீண்ட காலத்தில் வந்து அந்த ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்ப்போம் அதாவது அடிப்படையான விஷயங்கள் அந்த நிறுவனத்துடைய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அவங்களோட நிர்வாகத்திறன் எப்படி இருக்குது அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்குது அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது காம்படிஷன் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த நிறுவனம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை ஆராய்ந்து ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கும்போது அதற்கு அந்த ஃபண்டமெண்டலாக பார்க்க வேண்டும் வறுமையாக சொல்லியிருக்கீங்க ஒரு துணி நெய்யும் பொழுது ஊடு பாவுன்னு இரண்டுமே இருக்கும் அது மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலும் தேவை அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸும் தேவை அப்போ வந்து அது துணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி பங்கு சந்தை முதலீடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்லியிருக்கீங்க நேற்றைய தினம் மத்திய பட்ஜெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமே ரெண்டாயிரத்தி முன்னூற்று பதினைந்து புள்ளிகள் வந்து சென்செக்ஸ் இருந்தது அதே மாதிரி அறுநூற்றி சொச்சம் புள்ளிகள் வந்து தேசிய பங்கு நிஃப்டி ஏறி ஏறியிருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புள்ளிகள் வந்து சென்செக்ஸ் ஏறியதுக்கு ஒரு முந்நூறு நானூறு புள்ளிகளுக்கு மேலே நிஃப்டி அந்த ஏற்றத்தை காமித்து கொண்டிருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது பட்ஜெட்டுடைய பிரதிபலிப்புன்னு எடுத்துக்கலாமா பட்ஜெட்டுக்கும் நிறைய குறைகள் இருக்கு இல்லையா உங்களுடைய கொண்டாட்டத்தோட மத்திய பட்ஜெட்டில் நிறைய குறைகள் எப்படி இருக்குது எப்படி இவ்வளோ தூரத்துக்கு சந்தை அதை வரவேற்குது அப்படின்னு சொல்லுங்களேன் அதாவது பொதுவாக வந்து பட்ஜெட்டுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாட்கள் பங்குச்சந்தையில் இருக்கும் பட் நேற்றுக்கும் இன்றைக்கும் பங்கு சந்தையுடைய அந்த வெளிப்பாடு பார்க்கும்போது சந்தை உடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பட்ஜெட் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதற்கு பல விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு மார்ச் ஏப்ரலில் கடுமையான வீழ்ச்சி அடைந்த பங்குச்சந்தை வந்து கடந்த ஒரு எட்டு ஒன்பது மாதமாக தொடர்ந்து அங்கங்க ஒரு பிரேக் எடுத்து பட் தொடர்ச்சியாக ஏறிக்கொண்டு இப்போ சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் புள்ளிகள் இருபத்தஞ்சாயிரத்துல வீழ்ந்து ஐம்பதாயிரம் வந்து திருப்பியும் இப்போ ஐம்பதாயிரத்துல நெருங்கி கொண்டிருக்கு இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது அதாவது தொடர்ந்து பங்குச்சந்தைகள் ஒரு ஏற்றத்தில் இருக்குது அதுக்கு பல காரணங்கள் ஒன்று நம்மளுடைய அதாவது நம்மளுடைய பொருளாதாரம் வந்து இதர பொருளாதார பொருளாதாரங்களை காட்டிலும் வேகமாக அந்த ரீபவுன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு மீண்டும் எழுந்துருக்கு ஆமாம் பல நாடுகள் இப்போ ஐரோப்பாவில் இருக்கட்டும் யூஎஸ் போன்ற நாடுகள் இன்னும் அந்த லாக்டவுன் மொமெண்டம்லாம் இருக்காங்க இன்னும் அவங்களுடைய அந்த பொருளாதாரம் வந்து இப்போ சகஜ நிலைமைக்கு வருவதற்கு எவ்வளோ காலம் பிடிக்குங்கிறது தெரியல வேறு நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு மீட்சியில் இருக்குது ப்ளஸ் பட்ஜெட்டில் வந்து அதிகமான எதிர்பார்ப்புகள் இருந்தது முக்கியமாக பல எதிர்பார்ப்புகள் இப்போ தனிநபர் வருமான வரி போன்ற விஷயங்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தை இல்லை ஆமாம் பட் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது பட் பொருளாதாரத்தை பொறுத்தளவு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா எந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்து பொருளாதாரத்தை அந்த பதினோரு சதவீதம் ஐஎம்எஃப் வந்து பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் வரக்கூடிய இந்த நிதியாண்டில் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் சர்வேயும் கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜென்ரலாகவே வர்த்தகம் மற்றும் தொழில்துறையினர் அதிகமாக இருந்தது இப்போ நேற்றுக்கு பட்ஜெட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த சிக்ஸ் பிளஸ் அப்படின்னு அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அறிவிப்பு அந்த ஆறு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டாக அறிவித்தது வந்து மார்க்கெட்ஸுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நேற்றுக்கு ஏறினது மட்டும் இல்லாமல் அதனுடைய அந்த தொடர்ச்சி இன்னைக்கும் அந்த தொடர் ஏற்றத்தில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டாக இருக்கு முக்கியமான அம்சம் இந்த பட்ஜெட்டில் என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா நிறைய இந்த கேப்பக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்க செலவினங்கள் வந்து அதிகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது அடுத்த சில ஆண்டுகளில் வந்து ஹைவேஸாக இருக்கட்டும் பல உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய செலவினங்கள் இருக்கும்போது அது வந்து பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிகராக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதாவது வேலை வாய்ப்புகள் தான் கடந்த ஏழு எட்டு மாதமாக ஒரு முக்கியமான ஃபோக்கஸ் பாயிண்டா இருந்தது ஏன்னா நிறைய வேலை வேலை வாய்ப்புகள் இழப்பு நம்ம இழப்பு இருந்தது இப்போ அது ஓரளவு ரெக்கவரி ஆகிட்டு இருக்குது இது போன்ற அறிவிப்புகள் வந்து மேலும் அந்த ஜாப் கிரியேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ஜாப் கிரியேஷன் நம்மள மாதிரியான ஒரு வயது குறைந்த நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் அதில் வந்து இவங்களுக்கு அந்த ஜாப் கிரியேஷன் ஏற்படும் போது அதனுடைய தாக்கம் நம்மளுடைய பொருளாதாரத்தில் எல்லா துறைகளிலுமே முக்கியமாக இந்த நுகர்வு துறைகளில் அதிகமாக பிரதிபலிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 ட்ரிகர் பாயிண்ட் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு அறிவிப்பு வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அதற்கு பிறகு பல துறைகளில் இந்த தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய காலாண்டுகளில் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதன் அடிப்படை காரணமாக தான் வந்து பங்குச்சந்தைகள் நேற்றைக்கும் ஏறி இருக்குது இன்றைக்கும் அந்த அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது சந்தைகளில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க அதே நேரத்தில் வந்து முதல் நீங்கள் சொல்லக்கூடிய ஆறு பில்லர்களில் ஆறு துண்களை முதலாக வைத்தது வந்து ஹெல்த் அண்டு வெல்பீயிங் ஆமாம் ஏன்னா இப்போ அதுலேருந்து தான் ரெக்கவர் ஆகணும் ஒரு பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படணும்னா முதல் ஆரோக்கியம் மனிதர்களுடைய ஆரோக்கியம் அந்த பிரச்சனையில் இருந்து மீட்டெடுக்கப்படணும் அப்புறம் வந்து நாட்டினுடைய ஆரோக்கியத்தை க நிர்ணயிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறையும் அதோட மீட்சியை வந்து இரண்டாவது விஷயமாக வைத்திருந்தாங்க அதே போல் விவசாயிகளுக்கு உண்டான அந்த விஷயங்களையும் வந்து மூன்றாவது விஷயமாக சொல்லி இது மாதிரி ஒரு ஆறு பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க ரயில்வேக்கு ஒரு நியூ லுக் வரணும் ரெண்டாயிரத்தி முப்பதில் ரயில்வே துறைகள் வந்து ஒரு மாற்றம் வருங்கிற அளவுக்கு ஒரு எதிர்நோக்கு திட்டத்தை ஒன்று வச்சுருக்காங்க அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா முக்கியமான மாநிலங்களெல்லாம் இந்த ரோடுகள் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு வந்து அதிகமான ஸ்பெண்டிங் ஐ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேலே ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அதுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதன் மூலமாக என்ன மாற்றங்கள் வந்து பொருளாதாரத்தில் ஏற்படும் அதனுடைய பிரதிபலிப்புகள் எப்படி பங்கட்சத்தில் ஏற்படும் அதாவது நம்மளுடைய பொருளாதாரம் பொறுத்தளவில் இன்னும் கட்டுமா இன்னும் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல வந்து உட்கட்டமைப்பு சைனா போன்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இன்னும் தான் இருக்கும் அதாவது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவை இருக்கு இன்னும் தேவை நிறையவே இருக்கு அதாவது நிறைய ரோடுகள் வேணும் ஏன்னா இப்போ நம்ம இப்போ இப்போ விவசாயிகளுடைய அந்த இதெல்லாம் பார்க்குறோம் இஷ்யூஸ் எல்லாம் இப்போது நாடில் வந்து இப்போ அவங்க விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களை எடுத்து நியரஸ்ட் மார்க்கெட்டில் ரீச் பண்ணுறதோ இல்லை நல்ல ஒரு சந்தையில் விற்கும் போது அவங்களுக்கு நல்ல ரோடுகள் தேவைப்படுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் ஸோ அதனால் இந்த நேஷ்னல் ஹைவேஸ் அப்படிங்கிறது இந்த இந்த ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஓர பீரியட் ஆஃப் டைம் நல்ல ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல உந்து 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 சக்தியாக இருக்கும் சைனா போன்ற நாடுகளில் வந்து அந்த வளர்ச்சி அவ்வளோ அபரிமி அபரிமிதமாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது ஸோ நம்மளுடைய கவனம் வந்து முழு முழு வீச்சோட இந்த இது இந்த பட்ஜெட்டில் கொடுக்குற மாதிரியான அந்த முழு வீச்சோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரோட் ரோட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதனுடைய அதனுடைய இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நகரங்களில் மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு கடைக்கோடி கிராமத்துக்கும் அந்த வளர்ச்சி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த திட்டங்கள் அமையும் இல்லை அதே போல சாலைகள் மட்டுமல்ல சரக்கு ரயில் போக்குவரத்துக்கென்று தனியாக அதற்காகவே கொண்டு போகிறதுக்காக குட்ஸ் ரயில் கொண்டு போகிறதுக்காகவே தனியாக தண்டவாளங்கள் அந்த அமைக்கிறது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதே போல தனியாருடைய பங்களிப்பு இந்த என்ல வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பதில் அரசாங்கமே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பதற்கான நிதி போதாது அதனால தனியார் அந்த பார்ட்டிசிபேஷன் அதிகரிச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே போல முக்கியமாக வந்து கேட்கும்பொழுது பொழுது காப்பீட்டுத் துறையில் எஃப்டிஐ அந்நிகை நேரடி முதலீடு வந்து ஏற்கனவே நாற்பத்தி ஒன்பது சதவீதமாக இருந்தது எழுபத்தி நாலு சதவீதமாக உறுதியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எந்த விதமான சக்தியை ஏற்படுத்துமா இல்லை வேறு எதாவது பாதிப்புகள் இருக்கும் கண்டிப்பாக அதாவது நம்மளுடைய ப நம்மளுடைய நாட்டில் வந்து இந்த இன்சூரன்ஸ் தேவை அப்படிங்கிறது கம்பேரபிள் கண்ட்ரிஸ் அதாவது இந்தியா போன்ற நாடுகள் நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்னும் அந்த இன்சூரன்ஸ் மக்கள்கிட்ட சென்றடைவது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது பத்து அதாவது சிங்கிள் டிஜிட்ஸில் தான் கவரேஜ் இருக்கும் இவ்வளோ அவேர்னஸ் வந்த பிறகும் ஆனால் அதனால் நிறைய நிறுவ நிறைய நிறுவனங்கள் தேவை முக்கியமாக இந்த எஃப்டிஐ ஓப்பன் அப் பண்ணுறது வந்து பல வெளிநாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய நல்ல அதாவது அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகி பல பல ஆண்டுகளாக வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் புதிதாக இந்தியாவில் வர வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு முதலீடுகள் வந்து அதிகம் அந்த நாற்பத்தி ஒம்பதுலேருந்து எழுபத்தி நாலு அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து இங்கேயே ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் செட்டப் பண்ணி நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் ஸோ அதனால் பங்கு வர்த்தகம் பொறுத்தளவில் இது ஒரு சன்ரைஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இது நல்ல முயற்சி இது சார் ஏற்கனவே பட்ஜெட்டினுடைய தாக்கங்கள் எப்படி ஏற்பட்டிருக்குங்க நல்ல விதமான தாக்கங்கள் தான் ஏற்பட்டிருக்கு பங்கு இன்றைய நிலவரமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் புள்ளிகளுக்கு மேலே ஏறி அப்படிங்கறத பார்த்தோம் முக்கியமாக என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இதுல ஓரளவுக்கு அதாவது விலை ஏறக்கூடிய பட்ஜெட்டுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அதுபோல் இறக்குமதி பொருள்களுக்கான சில விஷயங்கள் கஸ்டம் டியூட்டி கஸ்டம் டியூட்டி அதிகரிச்சிருக்காங்க அப்போது இறக்குமதி உதிரிபாகங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தொழிலுக்கு உயரக்கூடும் அப்படின்னு ஒன்று இரண்டாவது விஷயம் வந்து அக்ரிகல்ச்சரல் செஸ் அப்படிங்கிற பேரில் பெட்ரோலுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா லிட்டருக்கும் டீசலுக்கு நாலு ரூபாயும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பொருட்களோட விலை ஏற்றத்திற்கு ஒரு காரணியாக அமையுமா அதனால் ஏதாவது ஒரு தாக்கம் எப்படி ஏற்படும் அது பங்கு சந்திரா எந்த விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது அவங்க கூட கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இந்த இந்த செஸ் அப்படி அக்ரிகல்ச்சரல் செஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்த ரீட்டைல் ப்ரைஸில் எந்த மாற்றமும் இருக்காது அவங்களுடைய கஸ்டம்ஸ் அவங்களுடைய டியூட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்மளுடைய அந்த சந்தை விலை பெட்ரோலுக்கு வந்து அப்படியே தான் இருக்குது மாற்றம் இல்லை மாற்றம் இல்லை அதனால் நமக்கு அது நிர்ணயிக்கிறதுல இது

பலமுறையை தெளிவுபடுத்திவிட்டாங்க நேத்திகின்றி வந்து இறக்குமதி பாகங்களுடைய அந்த உதிரி பாகங்களுடைய இறக்குமதி வரி போட்டிருக்காங்க இல்லையா அதனால ஏற்படக்கூடிய இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களுக்கு விலை கேட்டம் அதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய காஸ்கேடிங் எஃபெக்ட் என்னவா இருக்கும் அதாவது ரெண்டு விஷயம் இதுல இந்த கஸ்டம் டியூட்டில வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுடைய நோக்கம் வந்து அரசாங்கத்துக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சைனால இருந்து வரக்கூடிய பெரும்பாலும் இப்போ நீங்கள் மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சைனாவில் ஈவன்ஸ் ஸ்மாலஸ்ட்டு ஒரு இது கூட கம்பனன் கூட சைனாலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சினாரியோ அதாவது இண்டோ சைனா பொலிட்டிக்கல் அந்த சினாரியோ பார்க்கும்போது செக்யூரிட்டி இஷ்யூஸ் பார்க்கும்போது சைனாலேருந்து வரக்கூடியதுக்கு ஒரு ஒரு அளவுக்கு நம்ம அந்த தடுப்பு தடுப்பணை போடணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து அந்த அப்புறமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்ம நிர்பர் திட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த சுயசார்பு தொழிற்சாலைகளை வந்து ஏற்றுவதற்கு அருமையாக சொல்லிருக்கீங்க ஆத்ம நிர்பர் சம்மந்தமாக நம்ம மேற்கொண்டு பேசலாம் ஒரு ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி என்ன கேட்போம் வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்கம்மா உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க கேள்வி கேளுங்க ஹலோ வணக்கம் கேள்வி கேளுங்க பிசினஸ் டைரி நிகழ்ச்சில பேசிட்டு இருக்கீங்க உங்க கேள்வி கேளுங்க ஹலோ உங்களுக்கு ஆறு வரத்துக்கு இருக்குமா நான் சரிங்க ஹலோ உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்கம்மா பண்ணிக்கங்கமா डायरेक्टलीங்க கேள்வி கேளுங்க நீங்க கேக்குறது எங்களுக்கு புரியுது நீங்க போன்ல பேசுங்க ஓகே டிவில பாக்குறத கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க அது வரும் நீங்க பேசுங்க கேளுங்க loan கேட்கல சார் பிசினஸ் பண்றதுக்கு என்ன பிசினஸ் பண்ணப் போறீங்க என்ன லோன்

எனக்கு வயதா எனக்கு வயதா அறுபத்தஞ்சு சரி இப்போ உங்களுக்கு தேவையான பதில் உங்களுக்கு எப்படி லோன் கிடைக்குமா என்ன மாதிரி பண்ணலாம் நீங்க இல்ல நீங்க உங்களுடைய வேறு யார் மூலமாக அந்த தொழிலை நடத்தலாமா அப்படிங்கறத பத்தி கேட்பாங்க நன்றிங்க நல்லது இல்ல இப்ப நிறைய இந்த முத்ரா கடன் போன்ற விஷயங்கள் அதாவது இந்த சிறு தொழில்கள் முனைவோருக்கு வந்து நிறைய இருக்கு ஆனால் அறுபத்தஞ்சு அப்போ வயசுக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு அதாவது வயதுங்கிறத விட இப்ப அவங்க அந்த கொலாற்றல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சிறு வணிகர்களுக்கு இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்க முத்ரா வங்கி கடன் இருக்கு இருக்கு அவங்க வந்து சிறையான வங்கியை அணுகி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேற்கொண்டு அவங்க மகளிராக இருக்கிறதுனால மகளிர் சுய சுய உதவி குழுக்கள் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு முத்ரா லோனில் நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆமாம் அவங்க எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கறத விட பக்கத்துல இருக்கிறவங்க அணுகலாம் ஏன்னா அந்த ஒரு சவாய்ப்பேட்டையில் நிறைய மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கும் அவங்க அணுகினாலே அவங்க எப்படி இயங்குறாங்கன்னு பார்த்தாலே இவங்களுக்கு தன்ன போலவே எப்படி கடன் பெறுவோம் அப்படின்னு தெரிஞ்சு போய்டும் அப்படின்னு தெரியும் அது இல்லாமல் முத்ரா தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த டாப்ல இருக்கு அதுதான் முதலிடமாக இருக்கு அதனால் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி எளிமையாக கிடைக்கும் மேற்கொண்டு நம்ம பேசுவோம் அந்த இறக்குமதியை பற்றி சம்மந்தமாக அதாவது இப்போ அந்த ஆத்ம திட்டத்துக்கு திட்டத்துக்கு நிறைய அதாவது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆன்சிலரி யூனிட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக இருக்குது அதற்கு வந்து இது வலு சேரு சேரு அப்படின்னா இப்போ நிறைய பெரிய ஆமாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வைத்திருந்தாலும் இந்த சின்ன காம்பனன்ட்ஸ் கூட சைனாலேருந்தோ இல்லை வேறு நாடுகள்லேருந்தே இறக்குமதி பண்ணுறதை காட்டிலும் இங்கே அந்த தொழில்கள் வந்து அந்த ஆன்சிலரி யூனிட்ஸாக அந்த முக்கியமான ஃபேக்டரிக்கு சுற்று வட்டாரத்தில் பொழுது அந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக பரவும் ஏன்னா இப்போ மெயினாக வந்து ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன்கிறது வந்து பெரிய நிறுவனங்கள் செய்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு குறு நிறுவனங்கள் அளிக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்புகள் தான் வந்து எல்லா பகுதிகளெலாம் ஏதாவது ஒரு சிட்டி ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்னு எடுத்துக்கொள்ளாமல் ஒரு மாநிலம்னு எடுத்துக்கொண்டால் பறந்துபட்ட எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போஸ் பண்ணது வந்து இரண்டு விஷயங்கள் ஒன்று ஒன்று சைனாவுடைய டிபெண்டன்ஸனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இரண்டாவது நம்மளுடைய தொழில் முனைவோரை வந்து ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு சிக்னலாக தான் இது பார்க்கப்பட வேண்டும் ரொம்ப அருமையாக சொல்லுறீங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இறக்குமதி பொருட்களுக்கு மட்டும்தான் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே தவிர இறக்குமதி விலை ஏற்றம் கூட ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் அதாவது ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்ட ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்தது அப்படின்னா இதன் காரணமாக ஒரு நூறு இருநூறு அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் இருக்கும் பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலை வந்து மக்கள் அதை விரும்பி ஏற்றுக் ஒரு மனோ இருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே சைனா மீதான ஒரு ஒரு கோபம் இருக்கு ஒன்று வந்து நம்மளுடைய கோபம் இருக்கு இன்னொன்னு அந்த கோவிட் இஷ்யூவில வந்து உலகளாவிய நாடுகளிலேயே வந்து சைனாவுக்கு எதிரான மனோநிலை இருக்கு அதனால மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே போல சுதேசி தொழில் வாய்ப்பு அதை உள்நாட்டு தொழில் வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நேற்று மீண்டும் தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது பங்குகளுடைய விலை இதனால் கண்ணை மூடிகிட்டு எதையுமே கொண்டு விட முடியாது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குணமும் நாடனும் குற்றமும் நாடணும் இப்போ இருக்கிற சூழலில் எந்த மாதிரியான துறைகளுக்கு ஒரு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதிலும் கூட நீங்கள் எதை கவனித்து அந்த பங்குகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவீங்க அதான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த யுஃபோரியா அப்படின்னு சொல்கிறான் அதாவது மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு மாதங்களாக ஏறிக்கொண்டு இருக்குது இப்போ பட்ஜெட்டுக்கு பிறகு அந்த தொடர் ஏற்றம் இருக்குது எப்பொழுதுமே வந்து மார்க்கெட் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல சற்று கவனமாக அந்த கவனமாக தான் எல்லோரையும் ம மார்க்கெட்டாளர்கள் ஈடுபட வேண்டும் அது வந்து ஷார்ட் ஷார்டம் வர்த்தகமாக இருந்தாலும் சரி நீண்ட கால அடிப்படையில் வாங்கக்கூடிய பங்களா இருந்தாலும் சரி ரெண்டையுமே பிரித்து வைத்து கொண்டு பார்க்க வேண்டும் இப்போ கால அடிப்படையில் பங்கு சந்தையில் இப்போ ஒருத்தர் நுழைய விரும்புகிறார் அப்படின்னா தாராளமாக நுழையலாம் ஆனால் படிப்படியாக நுழைய வேண்டும் ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு உச்சத்தில் தான் இருக்குது பல பங்குகளும் வந்து வீழ்ச்சிக்கப்புறம் பார்க்கும்போது நிறையவே அதனுடைய ஏற்றம் இருக்குது அதனால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அந்த ஏற்றம் இருந்தாலும் ஒரு ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இது போன்ற சூழலை நியாயமாக எதிர்பார்க்கலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வலுவான துறைகளை எடுத்துக்கொண்டு அந்த துறைகளில் நல்ல இப்போ பட்ஜெட்டுக்கு பிறகு பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் இந்த பண்ணுற இது போன்ற துறைகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் இப்போ முதலீட்டாளர்களுக்கு பெரிய அளவில் ரிசர்ச் பண்ண முடியல அடிப்படையிலேயே நல்ல ஒரு நல்ல பங்குல ஈடுபடணும் அப்படின்னா தே கேன் ஸ்டார்ட் வித் வங்கித் துறையில் ஆரம்பிக்கலாம் வங்கித்துறையில் இது போன்ற நேற்றுக்கு அந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸில் பிறகு பார்க்கும்போது வங்கித்துறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்னும் அடுத்த பத்து இருபது முப்பது ஆண்டுகள் அந்த ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சியுடைய முதுகெலும்பாக வங்கித்துறை அமையும் ஸோ அதனால் வங்கித்துறையோட வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அதனால் என்ட்ரி பாயிண்ட்டாக வங்கித்துறை பங்குகளை பார்க்கலாம் அதில் நல்ல ப்ரைவேட் செக்டர் வங்கிகள் குவாலிட்டி அதாவது என்பிஏ குறைவாக இருக்கக்கூடிய வங்கிகள் முதலீட்டாளர்கள் இந்த சூழலை என்ன பண்ணணும் அப்படின்னா தங்களுக்கு புரிய புரியக்கூடிய எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியாத புரியாத துறைகள் அதாவது இந்த சிக்கலிக்கல்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சுழற்சியில் மாட்டக்கூடிய தொழில்களை தவிர்த்து விட்டு நீண்ட காலத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் ஒரு வாலட்டையிலாக இல்லாமல் சீராக இருக்கக்கூடிய துறைகளில் எடுத்து தேர்ந்தெடுத்து வாங்கும்போது அதில் வங்கித்துறை நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் இன்சூரன்ஸ் துறை நிறுவனங்களும் அதில் அடக்கும் என்பிஎஃப்சி என்பிஎஃப்சிக்கும் நிறைய நல்ல நேற்று அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அவங்களுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பட்ஜெட்டில் இருக்கும்போது என்பி என்பிஎஃப்சி வங்கி இல்லாத நிதி நிறுவனங்களுக்கும் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஸோ இது போன்ற துறைகள் தேர்ந்தெடுத்து அஃப்கோர்ஸ் எஃப்எம்சிஜி இருக்கவே இருக்குது நுகர்வு சந்தை இந்தியாவில் இருந்து கொண்டே இன் இன்ஃபேக்ட் அந்த பேண்டமிக் டைமில் பார்க்கும்போது அந்த நுகர்வோடைய அந்த எஃப்எம்சிஜியுடைய தேவை தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது கடைகளெல்லாம் ஆப்ரேட் பண்ணாங்க நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்களெல்லாம் தடை இல்லாமல் கிடைக்கப்பட்டிருது ஸோ அதன் காரணமாக எஃப்எம்சி நிறுவனங்களும் முதலீட்டாளர்களுடைய அந்த பார்வையில் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை தரும் ஒருத்தர் நுழையும் போது நல்ல காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுத்து வாங்குவது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய துறைகளாக இருக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி லைம் லைட்டில் இருக்கணும் அதே போல் நிறுவனங்களும் பிரபல நிறுவனங்களா மட்டும் பார்க்காம அதனுடைய அடிப்படைகள் தாங்க இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் ரொம்ப அருமையா நிகழ்ச்சி நிகழ்ச்சியாகத்தால் முடியும் தருவாயில் இருக்குது மிக சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்துக்களை சொல்லுங்கள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு ஆங்ஸைட்டி இருக்குமா சந்தை வந்து இப்படி ஏறிடுத்து இனிமேல் இதில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு தாராளமாக இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அதனுடைய பிரதிபலிப்பு இந்திய சந்தைகளில் தொடர்ந்து அடுத்த ஐந்து பத்து இருபது ஆண்டுகளுக்கு இருக்கும் அதனால் நீண்டகால முதலீட்டாளர்கள் இந்த இந்த தருவாயிலும் வரலாம் சற்று கவனத்துடன் நல்ல துறைகள் அந்த துறைகளில் நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து வாங்குவது நல்ல நல்ல நீண்டகால அடிப்படையில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நன்றி சார் நன்றி நேர்களே நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன் நன்றி வணக்கம்